சகடிவி நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து இன்சல்ட் அப்டேட்டட் வெர்ஷன். முன்னாடி இன்சல்ட் பற்றி ஒரு பதிப்பு போட்டிருந்தோம். அதில் பல கேள்விகள் சில சகோதர சகோதரிகள் கேட்டிருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும்ன்ட்டு. அதற்கான பதிவு தான். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னை பேசி வைத்துக் கொண்டிருக்கும் எல்லா குடும்பங்களும் வணங்கி பார்க்கலாம். இன்சல்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டே போகிறோம். உங்களை ஒருத்தங்க இன்சல்ட் பண்ணுறாங்க, நீங்கள் இன்சல்ட் ஆகிட்டீங்கன்னா யார் ஜெயிச்சவங்கள அர்த்தம்? இன்சல்ட் பண்ணவங்களா இல்லை இன்சல்ட் ஆனவங்களா? அப்போது என்னங்க பண்ணுறது? ரொம்ப பேசி 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 என்னை வந்து அவமானப்படுத்தி அவமானத்துக்கு உச்சத்துக்கே போய் என்னை அள வச்சிடுறாங்க. இதான் கோத்ரூ பண்ணுறீங்க இல்லையா? ஆனால் உண்மை அப்படி கிடையாது. எப்பேற்பட்ட விஷயமும் நம்ம அலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம இன்சல்ட் ஆகும். இதை எப்படி சாத்தியம்னா, நமக்குள்ளே கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக நம்ம அமைதியாக நமக்குள்ளே பண்ணும் பொழுது தான். இன்னும் ரெண்டே ரெண்டு சொல்யூஷன் நம்ம சொல்லிடலாம். ஒன்று வந்து உங்களுக்குள்ளே அமைதியாகிறது, இன்னொன்று வந்து யார் உங்களை இன்சல்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட சொல்லுங்கள். நீங்கள் என்னை இன்சல்ட் பண்ணணுன்னு சொல்கிறீங்க நினைக்கிறீங்க, ஆனால் அது நடக்காது. ஏன்னா நீங்கள் இன்சல்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னு தெரியும். வாங்க உட்காந்து பேசலாம். என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை? ஓப்பனாக கூப்பிட்டு, வேறு யாரும் இருக்க வேண்டாம், ஒன் ஆன் ஒன் தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒன் ஆன் ஒனில் ஓப்பனாக கூப்பிட்டு பேசுங்க. உங்களுக்கு எனக்கு தானே பிரச்சனை, வாங்க உட்காந்து பேசலாம். நீங்கள் இன்சல்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது, நானும் இன்சல்ட் ஆக மாட்டேன், அதனால் இப்படி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி கூப்பிட்டு பேசுங்க. அதற்கு ஒரு விடை பிறக்கும் கண்டிப்பாக. இதுக்கு ஒரு கதையிலேருந்து வரலாம். இப்படி நம்ம வந்து நம்மளை நாமளே ஃபோக்கஸ்டாக இருந்தா எப்படின்றதுக்கு, ஒரு காலத்தில் ஒரு குரு இருந்தாராம். அந்த குருவை பார்க்குறதுக்கு ஒரு சிஷ்யம் வந்தாராம். அந்த சிஷ்யங்கிட்ட சொன்னாராம், என்னை சுற்றி உள்ளவங்களாம் என்னை காயப்படுத்தி ஒரே இன்சல்ட் ஆயிடுறேன், அப்புறம் நான் வந்து மனப்பதட்டமாயிடுறேன், கவலையாயிடுறேன், சோகமாயிடுறேன், அழுதுடுறேன், எனக்கு சொல்யூஷன் கொடுங்கன்னு அந்த குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம். சரி வா மகனே, இதோ அங்கே இருக்க பற்றியா ஒரு கண் எடு, ஒரு தென்னங்கண்ணை எடு. அந்த தென்னங்கண்ணை எடுத்துகிட்டு தோட்டத்தில் போய் அந்த தென்னந்தோப்பில் எந்த இடத்துல நீ வைக்க முடியுமோ வச்சுட்டு கவனமாக அதை வந்து பார்த்துட்டு வா, வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேசணும்னு. இவருக்கு என்னடா அது, நம்ம கேட்டதுக்கும் இவர் என்ன இப்படி தென்னங்கண்ணை நட்ட வைக்கிறாரு? இருந்தாலும் குரு சொல்கிறாரு, ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் சொல்லிட்டு அந்த தென்னங்கண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தோட்டத்தில் கடைசியில் ஒரு சில இடங்கள் இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும், இவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம தென்னங்கண்ணை வைக்கலான்ட்டு மம்பட்டி எடுத்து கடப்பாறை எடுத்து நோண்டி அங்கே கீழே கொஞ்சம் உரம் வச்சு தென்னங்கண்ணை வச்சு தண்ணி வச்சு மூடி கடைசியில் வந்து நல்லா ரெடி பண்ணி திருப்பியும் அதே அந்த இரும்பு சாமான்களை வைக்கிற இடத்துல வச்சுட்டு குருக்கிட்ட வந்து கேட்பாங்க, குருவே நீங்கள் சொன்ன வேலையை நான் பார்த்துட்டேன், எனக்கு வந்து எப்படி இதை மக்களை டீல் பண்ணுறதுன்னு தெரியல, எனக்குள்ள மனம் வந்து நிம்மதியிட்டு இருக்கு, நான் இன்சல்ட்டாகவே ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அந்த குரு சொல்லுவாராம், அது ஒன்றுமே இல்லை, நீ வந்து இப்போ இந்த ஒரு மணி நேரம் நீ பண்ணலையா, அந்த ஒரு மணி நேரத்தில் நீ இந்த மக்கள் பேசுனதையோ இது மற்ற விஷயங்களையும் நீ கவனிச்சியான்னா, இல்லை இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் எனக்கு வேலை கொடுத்தீங்க, நான் முழு ஃபோக்கஸ்டோட விழிப்புணர்வோடு நான் பண்ணிட்டேன், எனக்கு அந்த ஒரு மணி நேரம் நான் ஃப்ரீயாக தான் இருந்தேன். அதேமாதிரி தான் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படியே இருந்துருங்க, நீங்கள் பண்ணுற வேலையை கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கிட்டே போங்க. அந்த டைமில் வந்து உங்களுக்கு இந்த இன்சல்ட் பண்ணுறவங்களோ இல்லை நிம்மதியை அவங்க கெடுக்கிறவங்களோ அவங்க வந்து உங்களுக்கு தொல்லையாக தெரியாது. அதுக்கு தான் வந்து நீங்கள் மோர் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், மனம் அமைதியாக இருக்கணும். நீங்கள் எப்போ விரும்பி விருப்பமாக, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எப்போ விரும்பி விருப்பமாக ஒரு விஷயத்தை செய்கிறீங்களோ நீங்கள் ஆனந்த நிலையில் இருக்கீங்க. உங்கள் நோ மேட்ரு வாட் மனசு வந்து விரிஞ்ச நிலையில் இருக்கும், அதான் ஆனந்த நிலை. இன்னும் டெக்னிக்கலாக சொல்லணுன்னா, அமைதியை தாண்டி தீட்டா டெல்டா ஃப்ரீக்குவென்சி லெவலில் நீங்கள் இருக்கீங்க. அந்த மென்டல் ஃப்ரீக்குவென்சியில் இருக்கும் பொழுது மனம் உணர்வுக்கு அடிபடாத நிலைமை. அதனால தான் நீங்கள் அந்த நிலையில் நீங்கள் இருந்து எல்லாத்தையும் பண்ணும்பொழுது உங்களுக்கு பிரச்சனை வராது. நம்ம அந்த கதைப்படி நான் சொல்ற விஷயங்கள், ஒன் ஆன் ஒன் பேசுங்க, கூப்பிட்டு பேசுங்க, என்ன பிரச்சனைன்னு மனசார கூப்பிட்டு பேசுங்க. ரெண்டாவது விஷயம், இந்த மாதிரி முழு கவனத்தோட எந்த விஷயத்தையும் செய்யுங்க. எண்ணம் குறுக்கிட்டாலும் திருப்பியும் கவனத்தில் போங்க, அதுவே உங்களுக்கு ஒரு தியானமாகும். உங்கள் வாழ்க்கை எண்ணத்தோட தொந்தரவு இல்லாமல் போகிற நிலைமைக்கு போய் சேருவோம். இதோடு சேர்ந்து கொஞ்சம் தியானம், யோகாசனம், உணவு பழக்கமும் செகண்டாக முடிஞ்சால் அதை பண்ணி பாருங்கள், அது நல்லாயிருக்கும். வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் மற்றவங்களை இன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் இன்சல்ட்டாக இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு அதி முக்கியமான சுச்சமும், வாழ்க்கையில் மற்றவங்களை இன்சல்ட் பண்ண நினைக்கிறவங்க அவங்க தான் இன்சல்ட்டாக இருக்காங்க. இந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போகிறோம்.
ஏன் சொல்கிறேன்னா, நிறைந்த மனிதன் யாரையும் இன்சல்ட் பண்ண மாட்டாங்க, யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க, யாரையும் திட்டவும் மாட்டாங்க. மீடு ஒரு தரப்பில் பார்க்கலாம். சஹா டிவி எல்லோரும் வாழ்க வளமுடன் ரொம்ப வருஷமாக பல சிறந்த பேச்சாளர்களை வச்சு இயங்கிட்டு வருது. எல்லோரும் வாழ்க வளமுடன் ஒன்லி அப்லிஃப்டிங். ஸோ சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.